ஹரிச்சந்திரன் கதையை பாடுவேன் வணக்கம் இங்கு வணக்கம் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் இங்கு வணக்கம் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் பெரியவர்கள் தாய்மார்கள் வாலிபர்கள் வருங்காலத்து மைனர்கள் மாணவர் மாணவிகளுக்கும் எங்களுடைய தோல்பாவை கூத்து சார்பாக நந்தி நந்தி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு இந்த தோல்பாவை கூத்து மூலியமாக நீங்கள் காண வேண்டிய நிகழ்ச்சி என்னவென்றால், இன்றைக்கு பொய் சொல்லாதவன் பிறன் மனைவி நேசிக்காதவன் சத்திநிலை தவறாத உத்தமன் உடைய கதை ஹரிச்சந்திரா என்ற கதையை உங்கள் என்பதாக இந்த கதையை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம். எங்களுடைய நிகழ்ச்சியை கண்டுகளித்து நல்லதொரு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு இதோ நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். அனைவர்களும் ஜோராக மிக அருமையாக கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். வரும் கோமாளி எப்படி இருக்கீரு? என்னவே ஏமாளி! ஏ, நான் கோமாளிங்க, அவன் நம்மளை ஏமாளிங்க. எப்பா பார்த்து கொண்டிருக்கின்ற அனைவர்களுக்கும் வணக்கம் சொன்னீரா? ஆமா, எல்லாருக்கும் வணக்கம் சொல்லியிருக்கோம்ல. பரவாயில்லையே. அப்போ பெரியவர்களுக்கு, தாய்மார்களுக்கு, வாலிபர்களுக்கு, வருங்காலத்து மைனர்களுக்கு, மாணவர் மாணவிகளுக்கு எல்லாருக்கும் வணக்கம் சொல்லியாச்சு. அம்மா வணக்கம் சொல்லியாச்சு. பரவாயில்ல, அப்படி எனக்கு ஒரு வணக்கம் போடணுமே. உமக்கு குணக்கம் இருந்தால் ஆஸ்பத்திரிக்கு போருமே. ஏ, குணக்கம் இருந்தால் ஆஸ்பத்திரிக்கு போகணுமா? இல்லை, எனக்கு ஒரு வந்தனம் சொல்லு. உமருக்கு தலைவலி இருந்துன்னா அமிர்த நெஞ்சில் எடுத்துராகும். அமிர்த நெஞ்சில் எடுத்துராகணுமா? நீ இப்போ வணக்கம் போடலைன்னு வச்சுக்க, இந்த போண்டா மாதிரி இருக்கிற மூக்கு அப்படியே சப்பி அப்பளம் ஆக்கிவிடுவாம்மா. ஓய், உமர் கண்ணை குத்தி காப்பி ஆக்கிவிடுவாம்மா. இதை நம்ம கண்ணை குத்தி காப்பி ஆக்கிவிடுவானாமே. இங்கே பாரு, நீ வணக்கம் போடலைன்னு வச்சுக்க, இந்த பீலி மாதிரி இருக்கிற மீசையை பிடுங்கி தூரத்துக்கு போட்டு விடுவேன். ஓய், அது இப்போத்துடைய பேசன் தெரியுமா? ஓ, இந்த மீசையிலே வைக்கிறதுல பேசன் இருக்கு. ஆமாம். ஆ, சரி, நீ பல ஊர் பல நாடுகளுக்கெல்லாம் போயிருப்பில்ல? ஏகப்பட்ட நாடுகளுக்கு ஏகப்பட்ட ஊர்களுக்கெல்லாம் நான் போயிருக்கேன். ஓ, ஏகப்பட்ட பாஷையெல்லாம் உனக்கு தெரியணுமே. எனக்கு எல்லா பாஷையும் எனக்கு தெரியும். அப்படியா? அப்படி உனக்கு எத்தனை பாஷை தான் தெரியும்? எல்லா பாஷையும் தெரியும். என்னென்ன பாஷை? ஹிந்தி, உருது, தெலுங்கு, மலையாளம், மராட்டி, சிங்களம். ஏ அம்மா, என்ன ஏகப்பட்ட பாஷை படித்து வச்சுருக்கானே. அண்ணே, எனக்கு ஒரு பாஷை படிக்கணும்னு பார்த்துக்கணுங்க. நாளைக்கே வெளிநாட்டுக்கு போயிட்டோம்னா, வெளிநாட்டில் எனக்கு ஒரு பாஷை படிக்கணும்னா எனக்கு தெரியாதுல்ல. அப்போ உமக்கு என்ன பாஷை படிக்க வேண்டும்? இந்த ஹிந்தி பாஷையில் ஒன்று ரெண்டுன்னு சொல்லித்தர்றது எனக்கு கொஞ்சம் சொல்லித்தாங்க ஐயா. இன்னொன்று, நீர் ஒரு ஆள் மட்டும் சொல்லிக் கொடுப்பதுக்கு எனக்கு வராது. அப்போ கூட ஒரு ஆள் இருந்தால் சொல்லிக் கொடுக்க நல்லாயிருக்கும். ஏன்னா கூட ஒரு ஆளை யாரும் கூப்பிடலாம்? ஆ, நம்ம தம்பி உழுவத்திலையும் கூப்பிட்டுருமா? கொஞ்சம் நின்னுங்க, நம்ம தம்பி உழுவத்திலையும் இருக்கான். உமர் தம்பி பேர் என்ன பேர்? உழுவத்திலையன். உழுவத்திலையன். அப்போ உங்கள் பேர்? என் பேர் உச்சிக்குடுமன். ஓ, உங்கள் பேர் உச்சிக்குடுமனா? அப்போ உழுவத்திலையனை கூப்பிடுங்க. ஏன் தம்பி, இப்போ எங்கே நிற்கான்னு தெரியலையே. இளைய தம்பி, இளைய தம்பி உழுவ தலை அகிளே. அப்படி காக்கு மேலே காக்கு போட்டு, ரைட்டு மேலே ரைட்டு போட்டு, நீட்டு மேலே நீட்டு வச்சு அடி சக்கனா உழுவ தலை பயல மேலே வந்துடலாம். அடிச்சுட்டு நிற்கா ஐயர் இருக்கிற சோக்கண்ண மதிப்பெண்ண ரேங்கண்ண. ஆமாம், நல்லெண்ண. உழுவ தலை பயல இல்லை, உழுவ தலைன்னு சொல்லாத. அப்போ எப்படி சொல்லணும்? மன்மத ராஷா. ஆமாம், மன்மத ராஷா.
உருவா தலைப்பயல. அம்மா, அதெல்லாம் இருக்கட்டு, இப்ப என்ன எதுக்கு கூமுட்ட? கூமுட்டையா? அது என்னல கூமுட்ட? இப்ப நீ எதுக்குல என்ன அவசரமா கூமுட்ட? கூப்பிட்டேன் அத கூமுட்டை. அம்மா கூமுட்ட கூப்பிட்டேன்னு சொல்ல தெரியல, கூமுட்டையா? இல்ல இந்த நிக்கம்ல கோமாளி. ஆமா, அவன் எனக்கு பாச சொல்லி கொடுக்க போறான். அப்படியா? அப்போ உனக்கு என்ன பாச? எனக்கு வந்து ஹிந்தி. என்னது ஹிந்தி? ஹிந்தி அது இங்கிருந்து ஆட்டோ பிடிச்சில போகணும். எதுக்கு? கிண்டிக்கு. கிண்டிங்க கிந்தியா? இலே ஹிந்தி ஹிந்தி கிண்டி கிண்டி. அம்மா கிண்டி உழுவா தலைப்பயல. சரி, உனக்கு ஹிந்தி, எனக்கு உனக்கு சிங்களம். என்னது என்னது? சிங்களம் சிங்களம் திங்கணம் திங்கணம். அம்மா திங்கணம் உழுவா தலைப்பயல. சரி, நீ நீ நின்று. ஐயா கோமாளி, என்ன ஐயா, என் தம்பிக்கு வந்து ஹிந்தி பாஷை, எனக்கு வந்து என் தம்பிக்கு சிங்கள பாஷையும் எனக்கு ஹிந்தி பாஷையும், உமக்கு ஹிந்தி பாஷை அவருக்கு சிங்கள பாஷை. ஆமாம், உமக்கு ஹிந்தி பாஷையில் ஒன்று ரெண்டு சொல்லித்தரட்டுமா? ஆ, சொல்லித்தாங்க. எக்காய். என்னது? ஏக். ஏக். ஆ, ஏக்கு. தோன் தோன். தீன் 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 தீ தீ தீ. ஐயா நீங்கள் சொல்லுங்க ஐயா. சரி, ஏக் தோன் தீன் தீன் சொல்லும். ஏக் தோன் தீன் தீன். சரி, உமக்கு பாச வந்துருச்சு, அவரை வர சொல்லுங்க. ஏ தம்பி, எனக்கு பாச வந்துருச்சு. அப்படியா? அப்போ எனக்கு நீ போய் கேள்ப்பா. எப்படி கேட்கணும்? ஏ கோமாளி மாமா. என்ன மாமா? கோமாளி கோமாளி மாமான்னு கூப்பிடு. மிஸ்டர் கோமுட்டி மாமா. ஓய், கோமாளி மாமாயா? சரி, ஏதாவது ஒரு மாமா இருக்கட்டும், எனக்கு பாசை சொல்லித்தாங்க. உமக்கு சிங்கள பாசை தானே? என்னது என்னது? சிங்களம் சிங்களம். ஆமாம், அதான் திங்கணம் திங்கணம். சரி, சிங்களத்தில் உமக்கு ஒன்று ரெண்டு சொல்லித்தருவேன், அதை சொல்லுவீரா? ஆ, சரி. எக்காய். என்னது? பக்கா வாங்க போகணுமா? ஓய், எக்காயினால் ஒன்றுன்னு அர்த்தம். சரி சரி. எக்காய் துக்காய் தூணாய் தூணாய் தூணாய். என்னச்சு இங்கே வா? இல்லை என்ன, அவன் நாய்க்குட்டியை கேட்காமல, சின்ன நாய் பெரிய நாயெல்லாம் கேட்கான். இல்லை அவன் அதை கேட்கலை, அப்போ மங்கு நாயை கேட்டான். இல்லை எக்காய் துக்காய் தூணாய்னா ஒன்று ரெண்டுன்னு சொல்கிறது. அப்படி சொன்னானோ, நான் என் வயதில் தான் நாய்க்குட்டின்னு கேட்டுவளுக்கு. ஐயா நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள். சரி, நான் சொல்வதை போன்று கரெக்டாக சொல்ல வேண்டும். ஆ, என் முகத்தை பார்த்து துப்புரவாக. என்னச்சு என்னச்சோ? இவன் முகத்தை பார்த்து துப்ப சொல்கிறான், எப்படியும் துப்பி தொலை. சரி, என் முகத்தை பார்த்து துப்புரவாக சொல்ல வேண்டும் நான் சொல்ல வேண்டியதை. ஆ, சரி சரி, முகத்தை துப்பதானே பாருன் பாரு. சரி, சொல்லட்டுமா? ஆ, எக்காய் துக்காய் தூணாய் தூணாய் தூணாய். தெக்க வடக்க மேக்கனாய் மேக்கனாய். தூ தூ துபம். இங்கே வரும், வரமாட்டேன், அடிப்பியர். ஓய் கோமாளி, இங்கே வரும் குடுமிக்காரர். என்ன, அவருக்கு பாஷை வரல, அதுக்கு என்ன செய்யணும்? நான் சொல்கிற மாதிரி செய்யணும். என்ன செய்யணும் சொல்லுங்கள். ஏக் தோன் தீன் தீனுன்னு நீர் அவர் கன்னத்தில் அடிக்கணும். சரி, அவர் வந்து எக்காய் துக்காய் தூணாயின்னு உமர் கன்னத்தில் அடிப்பார். ஓ, அடித்த பாஷை வந்துருமா? ஆ, பாஷை வந்துடும். அப்போ நீங்கள் போங்க. தம்பி இங்கே வா. என்னடே, இல்லை நான் வந்து ஏக் தோன் தீனுன்னு உன் கன்னத்தில் அடிப்பேன். சரி, நீ எக்காய் துக்காய் தூணாயின்னு என் கன்னத்தில் அடிக்கணும். ஓ, நான் வந்து உன் கன்னத்தில் அடிக்கணுமோ? நீ எனக்கு மூத்தவன், நீ என்னை தூக்கி வளர்த்த மூத்த அண்ணன், அண்ணனை கை நீட்டி அடிக்கலாமல? தப்பு. அதுலேயும் அம்மா அப்பா இறந்த பிறகு என்னை தூக்கி வளர்த்து அப்பா மாதிரி உன்னையை நான் வச்சுருக்கேன். அப்போ நான் அடித்த என்னில் கிடைக்கும் பாவம் கிடைக்கும். அப்போ எனக்கு பாவம் மேலே கிடைக்கணும். இல்லை பாசை படிக்கிறதுக்கு தானே அடி, இருந்தாலும் மனசாட்சி இடம் கொடுக்கலை. சரி, நீ நீ ஃபஸ்ட் அடி. நான் ஃபஸ்ட் அடிக்கட்டா? ஆ, அடி. ஏக் தோன் தீன் தீன். கூட பிறந்த அண்ணன் அடிக்க எனக்கு மனசே வர மாட்டுக்கு. இல்லை அடி, அடிக்கட்டா? ஆ, அடி. பாவி பயல. இல்லை இப்படி எல்லாம் அடிக்க சொன்னிருக்கேன், அப்போ எப்படி அடிக்க சொன்ன? இல்லை மெதுவாக அடிக்கணும், அப்போ நீ முதைய சொல்லியிருக்கணும். இனிமேலாவது மெதுவாடியில. சரி, அப்போ இங்கே வா. மெதுவாக தானே அடிக்கணும். ஆமாம், அப்போ நீ ஃபஸ்ட் அடி. நான் அடிக்கட்டா? ஆ, அடி. ஏக் தோன் தீன் தீன். தெக்க வடக்க மேக்க மேக்க. ஏக் தோன் தீன் தீன். தெக்க வடக்க மேக்க மேக்க. ஏக் தோன் தீன் தீன். தெக்க வடக்க மேக்க மேக்க. ஏக் தோன் தீன் தீன். தெக்க வடக்க. அம்மா ஐயா அம்மா ஐயா அம்மா. நானும் எவ்வளோ தூரம் தான் பொறுப்பேன். ஏண்ணே, ஏ அடிச்ச அடியில் மூச்சு இல்லை. ஏ வயிறு வேற வீங்கி போச்சு. ஏ மூச்சு இல்லை.
ஏலா தம்பி ஏலா தம்பி ஏலா தம்பி எந்தில ஏலா தம்பி நான் என்ன செய்வேன் ஏலா தம்பி எந்தில சு குமார்ல நான் செத்து போனேன் என்னது செத்து போனானா எந்தில குமார்ல நான் செத்து போனமல்ல செத்துவே எப்படி பேசுவே ஓ செத்த பேச மாட்டவளோ ஆமா பேச மாட்டவளோ உளுவா தலபாயல இங்க வா தூக்கி போட்டு மிதிச்சிரதே இதோ இவ்வளவு நேரம் காமெடிகளை கண்டீர்கள் இதோ போய் சொல்லாத மன்னன் பிறரும் மனைவி நேசிக்காதவன் சத்தியநிலை தவறாத உத்தமனுடைய கதை அரிச்சந்திராய் என்ற கதை இதோ தெய்வலோகத்தில் இருந்து தொடங்குகிறது இதோ அமைதியாக எங்களுடைய நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் எப்பா வாங்க 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 எல்லாரும் வாங்கோ எல்லாரும் வாங்கோ அடாடாடாடாடா எல்லாரும் வந்திருக்கோங்க வரம் சாந்திரே வரம் வாங்க வாங்க வா ஆமா எல்லா முனிவர்களையும் கூப்பிட்ட காரணம் என்ன எதற்காக கூப்பிட்டுருக்கிறாய் வாருங்கள் முக்கோத்தி முக்கோடி தேவர்கள் 40,000 ரிஷிமார்கள் அனைவர்களையும் இந்த தேவசபையை எதற்காக கூடியிருக்கிறேன் தெரியுமா அப்பா கூடுனதை சொன்னால் தானே தெரியும் சொல்லலைன்னா எங்களுக்கு எங்கே தெரியும் இதோ 12 ஆண்டுக்கு பிறகு இப்பொழுதுதான் இந்த தேவசபை கூடியிருக்கிறோம் இந்த தேவசபையில் யார் ஒருவன் பொய் சொல்லாதவன் பிறர் மனைவி நேசிக்காதவன் சத்தியநிலை தவறாத உத்தமன் ஒருவன் இருக்கிறானோ அவன்தான் இந்த யாகத்துக்கு தலைமையாக வைக்க முடியும் அப்பா நீ சொல்றதெல்லாம் சரிதான் பொய் சொல்லாதவன் பிறர் மனைவி நேசிக்காதவன் சத்தியநிலை தவறாத உத்தமன் ஒருவனை வைக்கணுங்கிறாய் ஆனால் அடுத்தவன் பொண்டாட்டியை தான் இப்போ எல்லாரும் பார்த்து கொண்டாடுகிறார்கள் யாரையாவது பார்க்க முடியுமா அதே மாதிரி பொய் சொல்லாதவன் ஒருத்தனும் கிடையாது 100க்கு 100 பொய் சொல்லுவன் தான் அதிகமாக இருக்கிறான் ஆனால் எனக்குடைய துப்பில் எவருமே இல்லை வேணுமென்றால் வதிஷ்டர் நிற்கிறார் அவரிடம் கேட்டுக்கொள்ளுங்க வரும் வதிஷ்டரை நீர் இந்த கட்டளைக்கு அணிபடுகிறதா உமரிடம் யாராவது இருக்கிறார்களா அடாடாடாடா வரையப்பா விஷாந்திர நீ படபடன்று நிற்கிறது கொஞ்சம் பொறுமையாக நின்னோ நான் சொல்லுகிறேன் இல்லையோ ஓமப்படி என்றால் உமரவுடைய துப்பில் யாராவது இருக்கிறார்களா அடாடா என் பாடசாலையில் படித்தவன் கத்தும் கனைத்தும் எல்லாம் படித்து முடித்தவன் அவன் அப்படி என்றால் அவன் பொய் சொல்ல மாட்டான் என்கிறயரா ஆமாம் அவன் பொய் சொல்ல மாட்டான் பிறர் மனைவியை நேசிக்க மாட்டானா தன் மனைவியை விட்டு அடுத்த ஒரு மனைவியை நேர கூட பார்க்க மாட்டான் அப்படி ஒருவன் யார் இந்த மண் உலகத்தில் பூலோகத்தில் இருக்கிறார்களா ஆம் பூலோகத்திலே தான் இருக்கிறான் யார் அவன் அவனுடைய பேர் என்ன அவனுடைய ஊர் என்ன சொல்லும் பார்க்கலாம் அவன் ஊர் பேர்ந்து அயோத்தி மாநகரம் அவன் பேர் அரிச்சந்திரன் அரிச்சந்திரனா அரிச்சந்திரன் மன்னன் ஒரு மன்னனா என்னடா இது ஆச்சரியமாக இருக்கிறது ஒரு நாட்டியாளன் என்னவென்றால் பொய்யும் புரட்டும் அனைத்தும் கலந்து இருந்தால்தான் அந்த ஆட்சியில் அவன் ரொம்ப நாள் நீடித்திருக்க முடியும் அவன் பொய் சொல்லாதவன் யாருமே இருக்கவே முடியாது உம்மிடனும் பாடசாலையில் இருக்கும்போது அப்படி இருந்திருக்கலாம் ஆனால் இப்பொழுது மாறி இருக்கலாம் அல்லவா இந்த வதிஷ்டரிடம் படித்து யாருமே அப்படி மாறமாட்டார்கள் அப்படி மாறமாட்டார்கள் என்று நீங்கள் சொல்லிவிட்டால் நான் கேட்டு விடுவேனா இல்லை இதோ பாரும் இப்பொழுதே அந்த பூலகத்துக்கு சென்று அவனை பொய் சொல்ல நான் வைக்கிறேன் ஒன்னால் முடியாது என்ன முடியாது இந்த விசாம்பிரனால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை தெரியுமா அப்படி என்றால் அவனை பொய் சொல்ல வைத்து விடுவாயா வைத்து விடுகிறேன் அப்படி வைத்து விட்டால் நீர் என்ன செய்வீர் என்னுடைய தலையை மட்டும் எடுத்துவிட்டு காசி ராமசிவரமே சென்று விடுகிறேன் அவனை பொய் சொல்ல வைக்க முடியவில்லை என்றால் நீ என்ன செய்வாய் நானா இவ்வளவு நாளும் நான் யாகத்தை வளர்த்து என்னுடைய வரத்தை எடுத்த என்னுடைய பாதி யாகத்தையே அவனுக்கு அர்ப்பணிக்கிறேன் நிச்சயமாக சத்தியமாக பார்க்கலாம் டே நட்சத்திரா என்னப்பா இதோ இந்த விஷா வதிஷ்டரை வெளியே விடக்கூடாது அவன் குடுகலத்தில் கத்த பயன் என்று இவன் போய் சொல்லிவிடலாம் அதனால் நம்மளுடைய க சிறசாலையிலே இருக்கட்டும் வாரமையா தொடாதீர்கள் வருகிறேன் டே ஹரிச்சந்திரா பூலகத்தில் இருக்கிறாயா இப்பொழுதே அயோத்திக்கு வருகிறேன் சரி இதோ பாருங்கள் நான் கூட்ட டயத்தில் நீங்கள் வந்து சேர வேண்டும் அப்படியே வருகிறோம் வரவில்லை என்றால் மார்கால் மார்கை எடுத்து விடுவேன் என்ன செய்வது அரிச்சந்திர மன்னன் ஒரு உத்தமனாக இருந்தவன் அவன் இவன் பழித்து பேசுகிறான் நம்மளுக்கு என்ன வந்ததோ சரி வாருங்க 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 நம்ம போவோம் வாருங்கள் வாருங்கள் வாருங்க வாருங்க வாருங்க
வாங்க 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 ராஜாதி ராஜன் ராஜமா தாண்டன் வில்லுக்கு விஜயன் சொல்லுக்கு அரிச்சந்திரன் குடை வள்ளனாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற அரிச்சந்திர மன்னன் வருகிறார் 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 அரிச்சந்திர ராஜன் வாராரே உயரமாக அரிச்சந்திர ராஜன் வாராரே வாராய் மந்திரி சத்தியகீர்த்தி மகாராஜா வணக்கம் வணக்கம் மகாராஜா வணக்கம் ஆஹா நம்முடைய தேவாலயம் விஸ்வாலயம் கணபதி ஆலயம் அனைத்து ஆலயங்களுக்கும் ஆறு காலை பூசை தடையில்லாமல் நடந்து வருகிறதா மகாராஜா ஆறு காலை பூசை தடையில்லாமல் மிக்க மகிழ்ச்சியாக மிக சிறப்பாகவும் நடந்து வந்து கொண்டிருக்கிறது மிக்க மகிழ்ச்சி சரி இன்றைக்கு என்னுடைய மகன் லோகிதாசன் பிறந்து எட்டாவது நாள் ஆகிவிட்டது எட்டாவது வருடமாகிறது அதனால் கூடு குருடு நொண்டி நுடம் அனைவர்களுக்கும் தான தர்மங்கள் அளவி அளவில்லாமல் அள்ளி கொடுத்து வர வேண்டும் அப்படியே அள்ளி கொடுத்து வருகிறேன் மகாராஜா சென்று வாருங்கள் மகாராஜா சென்று வாருங்கள் டே சேவகா ஐயா வணக்கையா இதோ மகாராஜா சொன்னது போன்று கூடு குருடு நொண்டி நுடம் அனைவர்களுக்கும் தான தர்மங்கள் வழங்கி வர வேண்டும் அப்படியே வழங்கிட்டு வரேன் போங்கய்யா ஏன்னு தானா தின்னுட்டு வீணா போகிற காலத்தில் தானம் வேற தர்மம் வேற பண்ணணுன்ட்டு மகாராஜா கிட்ட மகாராஜா சொல்லிட்டு போகிறாராம் ஆ நான் பத்து பேருக்கு அள்ளி கொடுத்தா என்ன செய்யறது எனக்கு அள்ளி குறைஞ்ச பயல கேளா அடுத்த வீட்டு சொத்து அள்ளி கொடுக்கறதுக்கு உனக்கு என்ன வலிக்கு இல்லை பத்து பேருக்கு அள்ளி கொடுத்தா என் கை வலிக்கும்ல பச்சை மட்டையை வச்சு கட்டு இல்லை அது கர்ம சண்டாலம் பிடிச்சவனுக்குலாம் கட்டுவாங்க ஆமா மட்டும் இவன் மட்டும் வாக்கியம் இல்லை அடித்தவன் வீட்டு சொத்து அள்ளி கொடுக்கறதுக்கு உனக்கு என்ன வலிக்கு ஆ இல்லை மகாராஜா சொத்து இருக்குது தான தர்மம் எல்லாருக்கும் கொடுங்கங்கிறாரு இல்லை குடித்து நல்ல பேர் எடுல கெட்ட பேர் எடுக்காத ஆமாம் இன்றைக்கி நீ நல்ல பேர் எடுத்துன்னு வச்சுக்கிங்க நாளைக்கு செத்து இத்து போனேன்னு வச்சுக்க அதில் நின்று நல்ல தர்ம புண்ணியமாட்டேன் இவனை நம்பி போனால் ஒரு கிளாஸ் தண்ணி தருவானே வயிறு பசிக்குன்னுட்டு போனால் ஒரு நேரம் சாப்பாடு தருவானே அப்படின்னுட்டு உன்னை புகழ்ந்து பேசுவான் ஆனால் நீ மட்டும் ஒருத்தனுக்கு ஒன்றும் கொடுக்காமல் இருந்தேன்னு வச்சுக்க நாசமாக போனவன் எப்போ சாவான் அப்போ தான் மழை வரும் அப்படின்னு சாவை கேடு விடுவான்னு தெரியுமா உலகத்தில் ஒரு திருப்பு தானே பிறக்கும் அதையும் நல்ல முறையில் பறந்து நல்ல முறையில் சாகணும்ல அவனால மனுஷன் தெரியுமா யா அம்மாடே நம்ம சின்ன தம்பி இருந்தாலும் நல்ல முறையில் அழகாக பேசுகிறானே சரிப்பா நான் நீ சொன்ன மாதிரியே கொடுக்குறேன்ப்பா ஏ தான தர்மம் எல்லாம் கொடுக்குறேன் வர சொல்லுங்க ஆ பிச்சைக்காரங்க ஐயா நாங்கள் இச்சப்பட்டமையா பிச்சைக்காரங்க ஐயா நாங்கள் இச்சப்பட்டமையா வாழ்ந்த வாழ்வும் போச்சு நாங்கள் வாடிவதங்களும் நாளாச்சு இருந்த இருப்பும் போச்சு நாங்கள் இறந்து குடிக்கவும் நாளாச்சு பிச்சைக்காரங்க ஐயா நாங்கள் இச்சப்பட்டமையா ஏப்பா ஏ கொஞ்சம் பொறுங்கடே வயசானவம்லாம் கண்ணு இல்லை தெரியாதுப்பா கொஞ்சம் பொறுங்க மகாராஜா தான தர்மம் கொடுக்க சொல்லியிருக்காங்க நான் போய் தான தர்மம் வாங்கிட்டு வரேன் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா மகாராஜா என்னென்னமோ கொடுக்க நேரம்ல ஐயா எதெல்லாம் கொடுப்பாங்க ஐயா ஐயா பெரியவரே முத முத பெரியவருக்கு கொடுத்தாதான் நம்மளுக்கு தர்மம் கிடைக்கும் ஐயா பெரியவரே நம்ம மகாராஜாவுக்கு மகன் இருக்கார்ல ஆமாம் அந்த மகனுக்கு இன்னைக்கு எட்டாவது வருஷம் பிறப்பு அதனால் அவருக்கு கூடு குருடு நொண்டி நொடங்களுக்கு எல்லாருக்கும் தான தர்மம் கொடுக்க சொல்லியிருக்காரு என்ன தானம் இல்லாமல் கொடுக்க சொல்லியிருக்காரு அன்னதானம் சொர்ணதானம் காசு தானம் பணதானம் எல்லா தானமும் கொடுக்க சொல்லியிருக்காரு எப்பா இந்த வயசான காலத்தில் கண்ணுன்னு தெரியல பார்த்துக்க அப்போ கண் கண்ணாடி ஏதோ வேணுமா நான் ஒரு கண்ணாடி போட்டிருக்க முடியே அப்போ என்ன வேணும் ஐயா நைட்டு காரத்து நைட்டு நேரத்தில் அங்கே இங்கேயுமா நடமாட முடியல ஏதோ ஒரு லைட்டு இட்டு வேணுமா இல்லைப்பா என் வீட்டில் பத்து பதினஞ்சு லைட் இருக்குது சரி அப்போ என்ன செய்யணும் மாட காலம் பார்த்தியா மழை காலத்தில் வந்துன்னா குளிர் அடிக்கும் பார்த்துக்க ஓ குளிர் அடிச்சுன்னா ஒரு போர் வயிறு வேணுமா எனக்கு அஞ்சு ஜம்காலம் இருக்குது அப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கிய தான தர்மம்லாம் கொடுக்கணிங்களோ அதுதான் படக்குன்னு வந்து கேட்க வந்திருக்கேன் அப்போ உங்களுக்கு என்ன தானம் வேணும் எனக்கு ஒரு பொண்டாட்டி தானம் இருந்தால் கொடுங்களேன் என்ன தானம் பொண்டாட்டி தானம் ஏ ஏன்னு இந்த கிழவனுக்கு வந்து வாழ்வா பார்த்தியா பொண்டாட்டி தானம் வேணுமா ஏ நல்ல தானம் இங்கே எங்கே போனோம் உழுவத்தலப்பாயா இல்லை தம்பி ஏஷ் கிஷிமி ஆமாம் ஏஷ் கிஷிமி இல்லை தான தர்மம் கொடுக்க சொன்னல ஆமாம் அவன் என்ன கேட்கான்னு கேளு என்ன கேட்டான் என்ன கேட்கான்னு கேளு ஓய் பெரியவரா உமக்கு என்னவே வேணாம் ஐயா ரெண்டு மூணு நாள் ஆச்சு ஐயா சாப்பிட்டு காது கண்ணெல்லாம் அடைக்குது அதனால் ஒரு போண்டாவும் ஒரு டீயும் குடிக்கணும்னு பைசா கேட்டேன் ஐயா என்ன கேட்டீரு போண்டாவும் டீயும் இல்லை இங்கே வா என்ன
இல்ல வைசன காலத்துல அவர் ஒரு பாண்டாவும் ஒரு டிஎன்ஏல கேட்டிருக்காரு இல்லல பொண்டாட்டி கேட்டாரு என்னது பொண்டாட்டி கேட்டாரா பாண்டாவும் டிஎன் சேர்த்து பாரு பொண்டாட்டி அதான் கேட்டிருக்காரு பொண்டாட்டி இல்லல பொண்டாட்டி கேட்டாரு பொண்டாட்டி கேட் ஓய் நீ பொண்டாட்டி கேட்டியறவே இல்லையா பொண்டாட்டி தான் கேட்டேன் பாருல பொண்டாட்டி தான் கேட்டிருக்க இல்லல சத்தியமா அவர் பொண்டாட்டி தான் ஏடா நான் என்ன பைத்தியக்காரனல்ல அவர்கிட்ட கேக்க பொண்டாட்டி தான கேட்டாரு ஓய் நீ பொண்டாட்டியாவே கேட்டியரு பொண்டாட்டி என்ன கேட்டையா பாருல பொண்டாட்டி தான் கேட்டிருக்காரு போல நான் கொடுக்க ஐயா பெரியவரே பொண்டாட்டி இருக்கு ஐயா பொண்டாட்டி கொடுத்தீங்கன்னா ஒரு 16 வயசுல உள்ள பிள்ளைய பார்த்து கொஞ்சம் கலரான பிள்ளை பார்த்து கொடுங்க ஐயா எதுக்கு இல்ல கஞ்சி இஞ்சி காச்சி ஊத்துவா பத்தியலா அதனால தான் ஏய் கிழவனுக்கு வயசு போனாலும் ஆசைங்கிறது போல பத்தியா சரி கொஞ்சம் நின்னுக்கிடும் கொண்டு வர ஒரு கால் நொண்டியா இருக்க கொண்டு போவீங்களா ஆ முதுகுல வச்ச கொண்டு போயிருவையா கம்படு ஐயா இந்த பக்கத்துல எட்டி பாத்திரப்படாது ஐயா உனக்கு என்ன வேணும் ஐயா ஐயா இது என்னது காலு கையா கால் மட்டும் ஆடுது ஐயா என்ன பேசும்போது ஆடுது ஐயா ஏ பாவி பய இந்தா 10 ரூபா இருக்கு மிட்டாய் வாங்கி தின்னுப்பா அண்ணாச்சி உங்களுக்கு குடிங்க ஐயா ஓ மூக்கு அடைச்ச உங்களுக்கு இந்தா 5 ரூபா இருக்கு எடுத்துட்டு போ இல்லை உனக்கு என்ன வேணும் இப்போந்தான் மம்பட்டி வெட்டிட்டு வயலில் தண்ணியை பாய்ச்சிட்டு இப்போந்தான் வந்துட்டு இருக்க மத்தியா எனக்கு ஏதாவது கொடுங்க இந்தா ஆ 20 ரூபா இருக்கு எடுத்துட்டு போ என்ன உனக்கு வேட்கைய கும்மையா கிடக்க எனக்கு ஏதாவது கொடுங்க என்ன இளவோ ஏனே எல்லாருக்கும் கொடுத்துட்ட பத்துக்க இவனை பார்க்கும்போது ஒரு மாதிரி ஸ்டைப் ஆளா இருக்கானே பெங்காலியா இவன் தான் பெங்காலியோ ஐயா பெங்காலி வணக்கம் துமாரோ நாம் ஹாய்னே என்னது நாய் பாயாளா இன்னும் நாய் பையங்க அரே துமாரோ நாம் ஹாய்னே ஏன் நாய் பையலா துருபல நாய் பையங்க ஏனே இவன் பெங்காலியில் பேசுகிறானோ ஏ நம்ம தம்பிக்கு தான் அது தெரியும் இல்ல தம்பி ஏஷ் கிஷிமி இல்ல இவன் என்னமோ பெங்காலியில் பேசுகிறாம்ல பெங்காலியில் பேசுகிறானாங்க என்னல துமாரோ நாம் ஹாய்னே ஏதே ராத்திரியில் போக போகிறாளா அட காண ஹாய்னே காலையில் போகிறியா காலையில் போனானே காலையில் போகிறது காலையில் போ நைட்டில் போகிறது நைட்டில் போ ஆமாம் அரே கா துமார் தும் காய் போல்தான் மீ காய் போல்தான் என்னால் பார்த்த ஒழுங்காக பேச்சில பார்த்த பார்த்தாங்க ஆமாம் ஏடா அவன் காலையிலையும் போகலையா நைட்டிலையும் போகலையா போத்த போத்தாங்க இவனை போய் கேட்டேன் பாரு இல்லை உனக்கு என்ன வேணும் ஆனால் காண ஹாய்னே ஓ காலையில் இருந்தா பா ஏதாவது தின்னுட்டு பா ஏண்ணே எல்லாருக்கும் கொடுத்து கையெல்லாம் ஓஞ்சி போச்சு இனி யாராவது வந்தா சொல்லு என்ன இன்னும் அடுத்த தொடர்பு